இந்த தேசம் வளர வேண்டும், நாட்டில் உள்ள ஒரு ஒரு மாநிலம் வளர வேண்டும், மக்கள் வந்து மக்களின் வாழ்க்கை செழிப்பாக வேண்டும் அப்படிங்கிற கோணத்துல பல்வேறு முயற்சிகள் மோடி அவர்கள் அரசு எடுத்துட்டு வருது. மோடி அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதால் தமிழகத்திற்கு தீமை தானே ஒழிய எந்த காலகட்டத்திலும் நன்மை ஏற்பட போவதில்லை. முதல்வரால் எந்த முயற்சியும் வெற்றியாக செயல்படுத்த முடியாத பொழுது மத்திய அரசின் ஆதரவு தேவை அப்படிங்கறத அவர் புரிந்து கொண்டார். 2011 கலைஞர் அவர்கள் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, விமான நிலையம் இருக்கும் இடத்துல விரிவாக்கம் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்னு பார்த்தோம்னா, கொச்சின் பெங்களூர்ல ஏர்போர்ட் தொடங்கி பல வருஷம், கோயம்புத்தூர்ல ஒரு இன்ச் கூட அந்த வளர்ச்சி என்பது வரவில்லை விமான நிலையத்தை பொறுத்தவரை. நாங்கள் வந்து 2000 கோடி 5000 கோடியா வாங்கிக்கங்க, 5000 கோடி தர்றோம், முதலீடு பண்றோம், ரோடு போடுறோம், எல்லாரும் வேகமா போலாம். ஆனால் இந்த நிதி ஒதுக்கீடு பண்ண முடியும், திட்டங்களை செயல்படுத்த முடியும், அதற்கு தேவையான இடத்தை எடுத்து கொடுக்கும் பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு, அதை நீங்க செய்யறது இல்ல. 2024 தேர்தல் நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன அப்படின்னா, ஒரு வலிமையான 3வது ஆல்டர்னேட்டிவ் நல்ல தலைவரின் கீழ் அமையப்பெற்றால் அந்த கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளிக்க தயாராயிட்டார். அதிமுகவினருக்கு அங்க இருக்கிற தலைவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பயம் வர தொடங்கியிருக்கு, நம்முடைய இடத்திற்கு இந்த முறை ஆட்சிக்கு பாஜக வந்துவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இப்பதான் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சு. தனிநபர் தாக்குதலை திட்டமிட்டு ஒரு கூட்டமாக அனைத்து முன்னாள் அமைச்சர்களும் ஒரே நேரத்தில் வந்து பேட்டி கொடுத்து தாக்குறாங்க. இது வந்து அதிமுகவின் பயத்தின் வெளிப்பாடாக நம்ம பார்க்கிறோம். திமுக வந்து தமிழகத்தின் தீய சக்தி, தமிழகத்தை அழிக்கக்கூடிய சக்தி, ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இந்த நாடு இந்த மாநிலம் சென்றுவிடக் கூடாது. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில தொழிற்பிரிவு துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கம். திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரச ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார். ஆனா இப்போ திடீர்னு பார்த்தா மத்திய அரசு அப்படின்னு சொல்லி பல்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த ஒன்றிய அரசு எப்படி வந்து மத்திய அரசாக மாறியது, மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்துங்க அவருக்கு இப்பதான் உண்மை புரிய ஆரம்பிக்குது. இந்த தேசம் வளர வேண்டும், நாட்டில் உள்ள ஒரு ஒரு மாநிலம் வளர வேண்டும், மக்கள் வந்து மக்களின் வாழ்க்கை செழிப்பாக வேண்டும் அப்படிங்கிற கோணத்துல பல்வேறு முயற்சிகள் மோடி அவர்கள் அரசு எடுத்துட்டு வருது. மோடி அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதால் தமிழகத்திற்கு தீமை தானே ஒழிய எந்த காலகட்டத்திலும் நன்மை ஏற்பட போவதில்லை. அது வந்து 3.5 வருடங்கள் ஆட்சிக்கு பிறகு அவர் எடுத்த முதல்வரால் எந்த முயற்சியும் வெற்றியாக செயல்படுத்த முடியாத பொழுது மத்திய அரசின் ஆதரவு தேவை அப்படிங்கிறத அவர் புரிந்து கொண்டார். அதற்கு அதைத்தான் வெளிப்படையாக வந்து இந்திய அரசு மத்திய அரசுன்னு வேறு வேறு வார்த்தைகள்ல விளையாடி இப்ப வந்து அந்த ஒன்றிய அரசுங்கிறத குறைத்து விட்டு மத்திய அரசு அப்படிங்கிற பேச்சுக்கு வரதான் நான் பாக்குறேன். அதே சமயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து கோவை விமான நிலையத்துக்கு வந்து அப்போதைய முதல்வர் 2011 கலைஞர் அவர்கள் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, விமான நிலையம் இருக்கும் இடத்துல விரிவாக்கம் பண்ணிக்கலாம், வெளியில வந்து புதிதாக போய் இடம் வாங்க வேண்டாம், இங்கேயே இடம் இருக்கு, நாங்க எடுத்து தரோம், நிபந்தனை இல்லாமல் எடுத்து தருகிறோம் என 2011 அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. இதே காலகட்டத்தில் தான் பெங்களூருக்கும் புது ஏர்போர்ட் பேசினாங்க, கொச்சினுக்கும் புது ஏர்போர்ட் பேசினாங்க. ஆனால் இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கோன்னு பார்த்தோம்னா, கொச்சின் பெங்களூர்ல ஏர்போர்ட் தொடங்கி பல வருஷம் ஆச்சு, கோயம்புத்தூர்ல ஒரு இன்ச்சு கூட அந்த வளர்ச்சி என்பது வரவில்லை விமான நிலையத்தை பொறுத்தவரை. இப்போ அங்கேயும் வந்து இப்போ வந்து முதல்வர் என்ன சொல்றாரு, நிபந்தனையற்று நாங்கள் நிலத்தை ஒப்படைக்கிறோம், விமான நிலைய விரிவாக்க பணிகளை நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு அங்கேயும் வந்து மத்திய அரசோட உதவியை வந்து நாடுகிறார். இது வந்து இதெல்லாம் வந்து அவருடைய ஒரு பாராடைம் ஷிஃப்ட், அது வந்து ஒரு இருக்கும் சூழ்நிலை புரிந்து கொண்டு மத்திய அரசுடன் இணக்கமாக நம்ம வந்து அது வந்து நம்ம இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ரயில்வே பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தார் முதல்வர், அதற்கு வந்து மத்திய ரயில்வே அமைச்சர் அழகா ஒரு பதில் சொல்லியிருந்தார். தமிழகத்தின் நலனை பொறுத்தவரை எங்களுடைய திட்டங்களை வந்து எந்தெந்த திட்டங்கள் செயல்படுத்த முடியும், இப்போ வந்து 2800 ஹெக்டேர் லேண்ட் இருந்தால் தான் ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்த முடியுங்கிற ஒரு கண்டிஷன். ஆனால் தமிழக அரசு வெறும் 800 ஹெக்டேர் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து மத்திய அரசு நிதி ஒதுக்கலை அப்படிங்கிறப்ப நிதி ஒதுக்கி என்ன பண்ணுறது? அதுக்கு வந்து அஸ்வினி வைஷ்ணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, தமிழகத்தின்பால் அக்கறை கொண்டு தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் வளர்ச்சிக்காக தமிழக அரசு 1 அடி எடுத்து வைத்தால் மத்திய அரசு 2 அடி எடுத்து முன்னாடி வருவோம்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அமைச்சர்கள் தயாரா இருக்காங்க, தமிழகத்தோட வளர்ச்சியில அக்கறையில் இருக்காங்க. இதே போலதான் இப்ப வந்து ஒரு எம்பி போய் கேட்டார் அங்க டெல்லியில,
தமிழகத்துக்கு வந்து நிதியே கொடுக்கல, நீங்க வந்து 2000 கோடியாவது ஒதுக்கி நிதி கொடுங்கன்னு கேட்டார். அதற்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் என்ன பதில் சொல்றாருன்னா, நாங்கள் வந்து 2000 கோடி 5000 கோடியா வாங்கிக்கங்க, 5000 கோடி தர்றோம், முதலீடு பண்றோம், ரோடு போடுறோம், எல்லாரும் வேகமா போலாம், பாதுகாப்பான சாலை அமைக்கிறதுக்கு 5000 கோடி நாங்கள் தர தயாரா இருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து இந்த நிதி ஒதுக்கீடு பண்ண முடியும், திட்டங்களை செயல்படுத்த முடியும், அதற்கு தேவையான இடத்தை எடுத்து கொடுக்கும் பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு. அதை நீங்க செய்யறது இல்லை, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் நீங்க பண்றது இல்லை, ரோடு போறதுக்கு இபி லைன் அந்த யூட்டிலிட்டிஸ் இபி லைனை நீங்க மாத்தி கொடுக்கணும், அது பண்றது கிடையாது, வாட்டர் லைன் நீங்க மாத்தணும், அது பண்ணி தர்றதில்லை. எங்களுக்கு வந்து மாநில அரசோட பணிகள் விரைவாக இருந்தால், மாநில அரசு சரியான ஒத்துழைப்பு கொடுத்தால் 2000 கோடி என்ன 5000 கோடி நாங்க தர்றோம் அப்படின்னு அவருமே பார்லிமெண்ட்ல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இது போன்ற ஒரு ஒரு அமைச்சரும் நேரடியாக தமிழகத்திற்கான திட்டங்களை செயல்படுத்த தயாராக இருக்கும் பொழுது முதல்வருக்கு வேற வழியே கிடையாது. மக்கள் இன்னைக்கு பாக்குறாங்க, இன்னும் ஒவ்வொரு ஆண்டுகள் தான் முழுமையா அரசு இருக்கு, அதன் பிறகு மக்கள்கிட்ட போய் நீங்க சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மின்சார கட்டணம் 50% மேல ஏத்தியாச்சு, சொத்து வரி 100% ஏத்தியாச்சு, தண்ணி வரி ஏத்தியாச்சு, நீ வந்து கழி இந்த சீவேஜ் வரி குப்பைக்கும் வரி போடுறாங்க, அந்த வரியும் ஏத்தியாச்சு. ஆக மொத்தம் ஒரு ஒரு இடத்திலும் வரியை ஏற்றி வைத்திருக்கும் அரசு, மத்திய அரசின் துணை வேண்டும் அப்படிங்கிறத காலம் கடந்து முதல் புரிந்து கொண்ட காரணத்தால் இந்த மோதல் போக்கை குறைத்து இணக்கமாக போற நினைக்கிறாரு எனக்கு தோணுது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை குறிவைத்து அதிமுகவின் தலைவர்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து விமர்சனம் செய்து வருவத அதற்கான காரணமாக என்ன செய்வார்? இது வந்து நமக்கு தமிழகத்தின் அரசியல் பொறுத்தவரை இட்ஸ் அ பைபோலார் பொலிட்டிக்ஸ். திமுக 5 வருஷம் இருப்பாங்க, அதுக்கு 5 வருஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏடிஎம்கே வந்துடும். எதை எப்போவாவது ஒரு முறை வந்து ஏடிஎம்கே ரெண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்து 2016 நடந்துருச்சு. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பைபோலார் பொலிட்டிக்ஸில் இந்த கட்சி இல்லாட்டி நாங்கள் தான், இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு இரு கட்சிகளும் நிறைய இடத்துல இணங்கமாக தான் போவோம், தொழில்முறை கூட்டணி வைத்துக் கொள்வார்கள். இப்போ வந்து நமக்கு சாராயா டாஸ்மாக் எடுத்துக்கோமே, டாஸ்மாக் அதிமுக ஆட்சி காலத்திலும் இப்போதைய திமுக பொருளாளர் நடத்தும் ஆலையிலிருந்து சாராயம் போச்சா இல்லையா? ஜெகத் ரட்சகன் சாராயம் அப்பவும் சப்ளை பண்ணிட்டுதான் இருந்தார். அப்போ அந்த தொழில்முறை உறவு என்பது உண்டு. ஆக வந்து நான் அவங்க இல்லாட்டி நாங்கள் ஆட்சி தான் மாறுமே ஒழிய தொழில வந்து மாறாது. இப்போ முதல் முறையாக 2024 தேர்தல் நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன அப்படின்னா, ஒரு வலிமையான 3வது ஆல்டர்னேட்டிவ் நல்ல தலைவரின் கீழ் அமையப்பெற்றால் அந்த கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளிக்க தயாராயிட்டாங்க. எங்களுடைய கூட்டணி மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் வந்து 18.5% ஓட்டு வாங்கியிருக்கு. ஏடிஎம்கே ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது, 23% தான். இப்போ 18 நமக்கு வித்தியாசம்னு பார்த்தோம்னா ஒரு 4% தான் வித்தியாசம் இருக்கு. ஸோ அதிமுகவினருக்கு அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பயம் வர தொடங்கியிருக்கு, நம்முடைய இடத்திற்கு பாஜக கூட்டணி வந்து விடுமோ, இந்த முறை ஆட்சிக்கு பாஜக வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இப்போதான் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதன் வெளிப்பாடு தான் காரணமே இல்லாமல் வந்து எங்களுடைய தலைவரை வந்து தாக்கி பேசுவது, தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவது, சமூக வலைதளங்களை வந்து ட்ரெண்டிங் பண்றதுலயுமே அந்த பயத்தின் வெளிப்பாடு தான். அவர்களுக்கு இப்பொழுது இன்செக்யூரிட்டி, நம்மளுடைய நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வராமையே போயிருமோ. அப்ப இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும், பாஜக முதல் முறை ஆட்சிக்கு வருவதுதான் கஷ்டம், அனைத்து மாநிலங்களிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவது பாஜக மட்டும்தான். இன்னைக்கு தேர்தலில் வந்து மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா எடுத்துன்னா தொடர்ச்சியா வெற்றி பெறக்கூடிய வலிமை கொண்டது, அந்த அளவுக்கு மக்கள் சேவை செய்து மக்களின் அனுமதிப்பை பெறக்கூடிய கட்சி பாஜக மட்டுமே. இந்த பயம் அல்லாம ஒட்டுமொத்தமா அவளுக்கு சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து தனிநபர் தாக்குதல திட்டமிட்டு ஒரு கூட்டமாக அனைத்து முன்னாள் அமைச்சர்களும் ஒரே நேரத்துல வந்து பேட்டி கொடுத்து தாக்குறாங்க. இது வந்து அதிமுகவின் பயத்தின் வெளிப்பாடாத நம்ம பாக்குறோம். அவர் எடப்பாடி சொல்றாரு, அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப சொல்றாரு அதிமுக வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நீங்க கூட்டணியில் இருக்கும்போது தெரியலையா இது ஊழல் கட்சின்னு அப்படின்ற மாதிரி அவர் வந்து விமர்சனம் பண்றாரு. நீங்க இதை எப்படி பாருங்க, இவங்க கூட்டணியில் இருக்கும் பொழுது
அந்த சமயத்தில் வந்து நம்மளுடைய முதல் இப்ப தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு குறிக்கோளை வச்சுதான் தேர்தலை சந்திக்கிறோம். 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் அப்பதான் அதிமுக அதே இடத்துல தான் இருந்தாங்க. அதன் பிறகு வந்து இப்பொழுது வந்து அதிமுகவின் நோக்கம் முழுக்க அவர்களுடைய எனர்ஜி ஒட்டுமொத்த அவளுடைய ஆற்றலும் பாஜக எதிர்ப்பு செலவு பண்றாங்க. ஆனா அன்றைய காலகட்டத்துல அதிமுகவும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுக வந்து தமிழகத்தின் தீய சக்தி, தமிழகத்தை அழிக்கக்கூடிய சக்தி, ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இந்த நாடு இந்த மாநிலம் சென்று விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல ஒன்றிணைஞ்சு போறாரும். அது அதுக்காக வந்து நம்ம அதிமுக வந்து ரொம்ப அனைத்து அவர்களுடைய செயல்பாட்டுக்கு முழு அங்கீகாரம் கொடுத்தா அர்த்தம் கிடையாது. பல்வேறு காலகட்டத்துல பல்வேறு காரணங்களுக்காக தேச நலத்தின் கருதி அந்த மாநிலம் அந்த மாநிலத்தின் நலம் கருதி கூட்டணி வைக்கிறோம். அப்ப கூட்டணியோட நோக்கம் என்பது திமுக ஆட்சி கட்டலுக்கு வரக்கூடாது. 2006-11 காலகட்டத்துல தமிழகம் மிக மோசமான சூழ்நிலை இருந்தது. நமக்கு வந்து அப்போ வந்து பவர் கட் எங்க அப்போ வந்து 2 மணி நேரம் தான் ஒரு ஒரு தொழிற்சாலைக்கு 2 மணி நேரம் தான் மின்சாரம் கொடுத்தார்கள். சொத்து அபகரிப்பு, லஞ்சம் எங்க பார்த்த லஞ்சம், அது போன்ற சூழ்நிலை மீண்டும் 2021 வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி அது. அந்த காலகட்டத்தில் தேவைப்படுது. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 18.5% வாக்குகளுடன் 3வது பெரிய கூட்டணியா இருக்கும். இந்த சமயத்துல மக்கள்கிட்ட நம்ம வந்து சொல்லணும், பாஜக என்றால் என்ன, பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும், 2 கட்சிகளும் மக்களை எப்படி ஏமாற்றுகிறது, இவர்களுடைய நிறை குறைகள் என்ன அப்படிங்கிற கோணத்துல தான் இப்ப நம்ம அரசியல் பண்ண முடியும். சோ அப்போ வந்து 2021 காலகட்டத்துல திமுகவை தோற்கடிக்க வேண்டும், காங்கிரஸ் திரும்ப எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற கோணத்துல செயல்பட்ட கூட்டணி வேறு. இப்ப கூட வந்து பாஜகவை தாமாக வந்து அதிமுக கூட வந்து வெளியேற சொல்ல அவர்களாக தான் வெளியேறி போனாங்க. இப்ப வந்து நம்ம தான் அவங்களை கேள்வி கேட்கிறோம். 2017-2021 வரை மத்தியில் மோடியின் உதவி தேவைப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுக என்கிற கட்சிக்கும் ஏன் இப்பொழுது பாஜக எதிரியாக தெரிகிறது? மத்திய அரசு வந்து கடன் வாங்குச்சுன்னு சொல்றாருல்ல, கோவிட் சமயத்துல அதே மத்திய அரசு நிதி வாங்கி தான் அவங்க செயல்பட்டாங்க. எத்தனை இலவச அரிசி அங்கிருந்து தான் வந்தாங்க, எத்தனை திட்டங்களுக்கு போய் பணம் வாங்கிட்டு வந்தாரு, அப்ப அப்ப தெரியலையா கடன் வாங்கினதில்ல. இது வந்து இது வந்து அதிமுக வந்து அவர்கள் சுய பரிசோதனை அடிப்படையில் எதன் அடிப்படையில் நம்மளுடைய எதிரி யார் அப்படிங்கறத அவர்கள் மீண்டும் ஒரு முறை சுய பரிசோதனை செய்து நம்முடைய எதிரி யார், நம்முடைய நண்பனார் அப்படின்னு அவர்கள் செய்தாலே இதுக்கான விளக்கம் கிடைக்கும். பாஜகவை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற ஒரே ஒற்றை புள்ளியில் தான் 2021 கூட்டணி அமைந்தது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். வணக்கம்.